நாம் எல்லோரும் பார்ப்பனர்கள் 3%. அவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளுமை செய்கிறான் என்று எண்ணிக்கை அடிப்படையிலே தீர்மானிக்கிறோம். எண்ணிக்கை என்கிற அந்த ஒன்று மட்டுமே ஆளுமையை தீர்மானிப்பதல்ல, கருத்தியல் என்பதுதான். தமிழன் என்று சொல்லுகிற பெரும்பான்மையானவர்கள் 90 ஏற்பாடு சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிட்டதனால் அவனும் சேர்ந்து பார்ப்பனர்களின் எண்ணிக்கையோடு சேர்கிறான். தமிழ்ல பேசினாலே என்ன சொல்றான், என்ன சேரி பாஷையில் பேசுறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 35 ஆண்டுகளுக்கு முன்பு தேவநேய பாவாணர் நூலகத்திலே ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்காக மாணவனாக இருந்தபோது போனேன். அப்போது கவி மு காமு ஷெரீப் என்கிற ஒரு பெரியவர் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நல்ல தமிழ் சொற்களை தேட வேண்டுமானால் நீங்கள் சேரிக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். இன்னும் தமிழ் பேசக்கூடியவர்களாக எஞ்சி இருப்பவர்கள் அந்த சமூகத்து மக்கள் மட்டும்தான். ஏனென்றால் அவர்கள் பூர்வீக தமிழர்கள். சோறு தின்றாயா, சோறு தின்னியா அப்படின்னு அவன் தான் கேட்பான். சாதி இந்துக்கள் தன்னை அடையாளப்படுத்த சாதம் சாத்தியான்னு கேட்பான். சாதம் இவன் சாதி இந்துவாக மாறியதால் இவனுக்கு சாதம் நாகரிகமாக தெரிகிறது, சோறு இழிவாக தெரிகிறது. சோறு என்று சொன்னால் அது சேரி தமிழ் என்று புறந்தள்ளுகிற நிலை. பறை என்கிற கருவியை அவன் பயன்படுத்தினான் என்பதனால் கோவிலில் அடிப்பது கூட பறைதான். அந்த கோவில் அதை வந்து தவில் என்கிறான், அது கோவில் மேளம் என்கிறான். அதற்கு மரியாதை இருக்கிறது, ஆனால் இந்த பறைக்கு மரியாதை இல்லை. மனிதன் தமிழன் கண்டறிந்த முதல் இசை கருவி பறை. பறைக்கு ஏன் மரியாதை இல்லை, தமிழுக்கு ஏன் மரியாதை இல்லை? இந்த இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையது, இந்த இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. நீங்கள் எடுத்திருக்கிற போராட்டம் என்பது சாதாரணமான போராட்டம் அல்ல தோழர்களே. வெறுவன பெருமை பேசி மேடையிலே நாம் இறங்கிவிட்டால் தமிழை மீட்டுவிட முடியாது. ஏனென்றால் தமிழ் என்பது இந்த சாதிய கோட்பாட்டோடு பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் தமிழை நீச பாஷை என்றான், சமஸ்கிருதத்தை வேத பாஷை என்று சொன்னான். தமிழை நீச பாஷை என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்பதை ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். அதுவே மிகப்பெரிய ஒரு போராட்டம், அதுவே மிகப்பெரிய போராட்டம். திருக்குறளை உயர்த்தி பிடித்தால், திருவள்ளுவரை உயர்த்தி பிடித்தால், தமிழை உயர்த்தி பிடித்தால் அது சாதிய போராட்டத்தோடு பிணைந்த ஒன்று என்பதை கோட்பாட்டு ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை எதிர்க்காமல், சாதி ஒழிப்பை வலியுறுத்தாமல் தமிழை மீட்க முடியாது, தமிழனையும் மீட்க முடியாது. இதை நான் தெளிவாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் பெரியாரின் மாணவன், ஏனென்றால் நான் அம்பேத்கரின் மாணவன், ஏனென்றால் நான் வள்ளுவனின் குரலை புரிகிறேன்.